ஒரு சமயம் புரட்சி தலைவருடைய சமயோசித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு வந்து சட்டசபையில் அவர் முதலமைச்சராக பேசிட்ட பிறகு பேசுவாரா அப்படின்னாங்க. ஆனால் உலகமே வியக்கும் வண்ணம் கிட்டத்தட்ட பல மணி நேரம் பேசி சாதனை படைத்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு சமயம் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்துவிட்டவுடன் ஏளனமாக என்ன சொன்னது தெரியுமா? நம்முடைய இரட்டை இலையை வந்து கேவலப்படுத்துகின்ற வகையில் நாங்கள் ஆட்சியில் இருந்தது எல்லாம் வந்து அவர்கள் ஆட்சியில் இருந்ததையும் சொல்லும். அது எப்படி சொன்னார்னா, அவர் நாங்கள் சாப்பிட்டு போட்ட இலை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு தலைவர் அழகாக சொன்னார், நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு கணக்கு பார்க்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இதை விட சமீபத்தில் சொல்ல முடியுமா? அந்த அளவிற்கு ஒரு சட்டசபையை வந்து கலகலப் பார்க்குவது மட்டுமல்லாமல் சிந்திப்பதற்கு மட்டுமில்லாமல் எதிரிகளுக்கு அவர்களுடைய பாணியிலே பதிலடி கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய இளமை காலத்தில் ஒரு ஜான் வயிறுக்கு அவர் படுகின்ற அந்த கஷ்டம், அந்த கஷ்டத்தை வந்து எந்த நிலையிலும் வந்து ஏழை எளிய மக்கள் படக்கூடாது. ஏன்னா சிறுவயதாக இருந்தபோது அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு உணவில்லை என்று சொல்லும்போது அப்படிப்பட்ட நிலை எந்த குழந்தைக்கும் வரக்கூடாது என்கின்ற வகையில் இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் கொண்டு வராத செயல்படுத்தாத உன்னதமான திட்டத்தை சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். இன்றைக்கு 1 கோடி குழந்தைகள் இன்றைக்கி வயிறார உணவு உண்ணுது. அந்த வயிறார உணவு உண்ணுகின்ற குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அன்னைக்கு சத்துணவு திட்டம் கொண்டு வந்தபோது அன்றைக்கு இதே திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய தந்தையாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அன்றைக்கு தலைவராக இருந்த திரு மு கருணாநிதி அவர்கள் இந்த திட்டம் ஒரு பிச்சைக்கார திட்டம், இது நடைமுறைப்படுத்த முடியாது, சாத்தியக்கூறு இல்லை, மக்களை பிச்சைக்காரர்களாக்கின்றார் என்று சொல்லி ஏளனப்படுத்தி எக்காலமிட்டார்கள். ஆனால் இது நிறைவேற்ற முடியாது என்ற திட்டம் அன்றைக்கு அறைகூல் விடுத்தவுடன் புரட்சி தலைவர்கள் சொன்னார்கள், அரசாங்க நிதியில் கஜானாவில் இதற்கு இடம் தரவில்லை என்றாலும் கூட நான் மடியேந்தி பொதுமக்களிருந்து பிச்சை கேட்டாவது இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கும் அந்த திட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இதே அன்றைக்கு வந்து புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பிறகு கழகம் இருண்டுபட்ட போது திமுக தலைவர் வந்து அன்னைக்கு வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 89ஆம் ஆண்டு, அப்போ இந்த திட்டத்தை நிறுத்த முடிஞ்சுதா? அவ்வளோ வந்து பிச்சைக்கார திட்டம்னு சொன்னீங்களே, நிறுத்த முடியுதா? நிறுத்த முடியாது. ஆனால் கூட என்ன பண்ணிட்டார், முட்டையும் போட்டார். கூட என்ன பண்ணிட்டார், முட்டையும் போட்டார். அப்படி சமூகத்திற்கு அடித்தட்ட மக்களுக்கு எல்லா தரப்பட்ட மக்களை கை தூக்கி விட வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் பெரிய அண்ணா அவர்கள் அழகாக சொல்வார்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம். இந்தியாவிலேயே ஒரு அமைதி மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாடு தான். இப்போ எவ்வளோ லேடிஸ் இருக்கீங்க இன்றைக்கி இங்கே பாருங்கள், 10:30 நான் 12 மணி வரையில் பேசுனா கூட இங்கே இருந்துட்டு நீங்கள் வந்து பயப்படாதீங்க, நான் 12 மணி வரையில் பேசணும். 10:30 இன்னும் 5 நிமிஷத்தில் முடிச்சுடுவேன். நான் 12 மணி வரையில் பேசுகிறேன்னு வச்சுங்க, இருந்து கேட்பீங்க நீங்கள், ஆனால் கேட்டுட்டு நீங்கள் தனியாக போவீங்க நீங்கள். ஆனால் எந்த வித இடையூறு இல்லாமல், எந்த ஆபத்து இல்லாமல், எந்த பிரச்சனை இல்லாமல் வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரே நிலை தமிழ்நாட்டிலே மட்டும்தான். எல்லாம் அம்மாவோடைய ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அம்மாவுடைய ஸ்டூடெண்ட் என்னும்போது எப்படி எங்களுக்கு எல்லா விஷயங்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு முழுமைய அளவுக்கு வந்து நிர்வாகத்தை எப்படி நடத்துறது, எந்த அளவுக்கு வந்து மக்கள் பிரச்சனைகளை அணுகிறது, இப்படி எல்லா விஷயங்களும் எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்த ஆசான் ஆசிரியர் அப்படின்னு சொன்னால்
ரெண்டே பேர் எங்களுக்கு. ஒன்று நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், இன்னொன்று நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏதோ இன்றைக்கி சிறப்பான அரசு இன்றைக்கி வந்து வழிநடத்திட்டுருக்கு இன்றைக்கி அடிப்படை. அதனால் தான் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 300,400 கோடி ரூபா, 2,00,000 கோடி எதிர்பார்த்தோம், 300,400 கோடி, 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு. ஏற்கனவே அம்மா போட்டதில் கிட்டத்தட்ட ஒரு 76 MOU சைன் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 கோடிக்கு அது வந்துருக்குது. இப்படி தமிழ்நாடு இன்றைக்கி கூட முதலமைச்சர் போய் செங்கோபன் இன்றைக்கி போய் இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு இன்றைக்கி வந்து அடிக்கல் நாட்டிட்டு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு ஒரு தொழில் சிறந்த முதன்மையான ஒரு மாநிலமாக உருவாகிட்டுருக்குன்னா என்ன இந்த ஒரு தொழில் முனைவர் எதிர்பார்க்குறாங்க? ரெண்டு விஷயம். ஒன்று ஒரு அமைதி தமிழ்நாட்டில். இங்கே ஜாதி மத இன கலவரம் முடிக்கிறோம் எதுவுமே கிடையாது. எல்லாம் இங்கே ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கின்றது. இது இப்போ எந்த மாநிலத்தில் அந்த மாதிரி கிடையாது. போனால் 12 மணிக்கு போனால் வீட்டு போய் சேருமான நம்பிக்கை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு உத்தரவாதத்தை அளிக்கின்ற ஒரே அரசாங்கம் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசாங்கம் தான். அதுதான் இங்கே எல்லாம் முதலீடு எல்லாம் இன்றைக்கி வந்துடுது. அதை பொறுத்துக்க முடியல ஸ்டாலினால். ஏற்கனவே 2016 என்னென்னவோ போட்டார், வயலில் ஷூ போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு கிளவியை கட்டி பிடிச்சி ஆட்டோவில் தொங்கின்னு போய் டீ கடையில் டீ சாப்பிட்டு என்ன ஸ்டண்ட் அடிக்கும் ஸ்டண்ட் அடித்து பார்த்தாரு, வேலைக்கு ஆகல. 2016 நாம தான் வந்தோம். இப்போ போய் திண்ணையில் உட்காந்தார். டெப்டி சிஎம்மாக இருந்து ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க கூட அவங்க போயிட்டு ஒரு கிராம சபை நடத்தலாம். ஏன்னா அவங்க கிராமத்துக்கு போகாதவங்க அவங்க. ஆனால் ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து டெப்டி சிஎம்மாக இருந்துட்டு அதே போல் பல வந்து துறைகளை பொறுப்பு வகிச்சுட்டு அதெல்லாம் அந்த நேரம் செய்யாமல் மத்தியில் 17 வருஷம் ஆட்சியில் இருந்து என்ன கிழிச்சாங்க மத்திய அரசு? ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? முரசொலிமாறன் மத்திய தொழில்துறை அமைச்சராக இருந்தாங்க. எத்தனை தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்கு வந்தது? வளம் கொலிக்கிங்களாக்குகள், ஏடிஎம் துறை மெமரி, ஏடிஎம் தெரியும்ல, எப்போ போனாலும் என்ன எடுக்கலாம், எப்போ போனால் என்ன எடுக்கலாம், பணம் எடுக்கலாம். அந்த மாதிரி ஏடிஎம் மாதிரி 7 துறை வாங்கினாங்க. ஏடிஎம் துறை மாதிரி 7 துறை வாங்கி அதில் வந்து பணம் கொளுத்து வளம் கொளுத்து இன்றைக்கி கருணாநிதியுடைய குடும்ப சொத்துக்கு, ஸ்டாலினுடைய குடும்ப சொத்து எவ்வளோ இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஏடிஎம் துறை, ஏடிஎம் துறைனா எத்தனை இது, எத்தனை துறைகள் இன்றைக்கி எவ்வளோ கோடி சொத்துக்கள், 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி அவருடைய குடும்ப சொத்து. சன் டிவி, உதயா டிவி, ஜெமினி டிவி, சூர்யா டிவி, சன் தேஜ், சன் நியூஸ், சுமங்கலி கேபிள்யூஷன், கேடிவி, அதுக்கப்புறம் என்ன டிவி, ஆதித்யா, அப்புறம் அப்புறம் சூர்யாவா, சூர்யா, இப்படி வந்து எவ்வளோ ஒரு டிவி ஆரம்பிக்கிறதுனால கிட்டத்தட்ட 2,000 கோடி ஆகும். அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து நான் சொன்ன டிவி கற்றுட்டு 15 டிவி வந்துச்சு. 15 டிவிக்கு எத்தனை கோடி வருது? 30,000 கோடி வருது. ஆரம்ப காலத்தில் சொத்து எவ்வளோ? கருணாநிதி குடும்பம் என்ன பெரிய அளவுக்கு வந்து மிட்டா மிராசார் குடும்பமா, இல்லை பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஜமீன்தார் குடும்பமா, இல்லை பெரிய அளவுக்கு வந்து இங்கே வந்து சோழசேர பாண்டியன் இதில் வந்த வாரிசா? ஆ எப்படி வந்து திருவாரூர்லேருந்து வந்தேன்னு தெரியும். இறந்துட்டவங்க நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது, அது வேறு விஷயம். எப்படி வந்து நான் சொல்ல எப்படி வந்து திருவாரூர்லேருந்து வந்தன்றது உலகத்துக்கே தெரியும். வரும்போது எப்படி வந்தேன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி என்ன சொத்துனுடைய மதிப்பு என்ன? 17 வருஷம் சரி, சொத்து உங்களுடைய குடும்ப சொத்துடைய இது பங்கு உயர்ந்தது. ஆனால் தமிழ்நாட்டுடைய 17 வருஷமாக இருந்து பல பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கண்டிருக்கலாம். அது உங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த காவிரி நதியின் பிரச்சனைக்கு, மேகதாது பிரச்சனைக்கு, பல்வேறு தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கலாம். ஏன் நம்முடைய தொப்புள் குடி உறவாக இருக்கின்ற இலங்கையில் நம்முடைய தமிழினம் கிட்டத்தட்ட 2,00,000 பேர், 1,50,000த்துலேருந்து 2,00,000 பேர் முள்ளிவாய்க்கால் படுகொலை அன்றைக்கி ஒரேடியாக க்ளோஸ் பண்ணிச்சு இலங்கை கவர்மெண்ட்டு. அன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட என்ன குடும்பத்துக்கு என்ன இலாக்கா வேணும் தான் அன்றைக்கி கேட்டுட்ருக்காரு அன்றைக்கி திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள். அன்றைக்கி அந்த ஒரு வார்த்தை, அந்த போரை நிறுத்துங்க இல்லைன்னா உங்களுக்கு தர ஆதரவு நாங்கள் வாபஸ் வாங்கினு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு திராணி இருந்ததா சொல்ல. அதனால் விளைவு என்னாச்சு? கிட்டத்தட்ட 1,50,000 பேர் தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள், அதே போன்று குழந்தைகளுக்கு படுகொலை செய்யப்பட்டார்கள். படு அநியாயம் எவ்வளோ அநியாயம் இலங்கையில் அரங்கேற்ற முடியுமோ அந்தளவுக்கு.
அது எல்லாம் முழுமை அளவிற்கு வந்து காங்கிரஸும் திமுக கூட்டு சேர்ந்து தமிழ் இனத்தையே அழித்தவர்கள். இதை வந்து தமிழினம் என்றைக்குமே வந்து நிச்சயமாக மறக்காது, மறக்காது நிச்சயமாக. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு அழிவை ஏற்படுத்திட்டு ஸ்டாலின் சொல்கிறாரு, மத்திய அரசாங்கத்தை பிஜேபி வந்து நாங்கள் எதிர்க்கிறதுனால தேச துரோகி. இதே வந்து பிஜேபி கவர்மெண்ட்டோட எத்தனை வருஷம் நீ கூட்டு சேர்ந்து மதவாத அரசியல் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு வந்து பிஜேபியால் வந்து உங்கள் குடும்பமும் கொளுத்து கொளுத்து கொளுத்த பணக்காரராகி இன்றைக்கி ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் இன்றைக்கி பண்ணுறீங்க, அது ஒரு விஷயம். ஆனால் அதற்கு வந்து ஒரு இன துரோகி பட்டம் கொடுத்தா நான் தேச துரோகி பட்டம் கொடுத்தா நான் ஏற்றுருக்கேன்னு சொன்னேன், அதுதான் நானும் சொன்னேன். தேச துரோகி ஒரு பக்கம் இருக்கட்டேங்க, அதை வந்து முழுமையாக பிஜேபி பதில் சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா கூட தமிழின துரோகி பட்டத்தை வச்சுங்க நீங்கள். ஏன்னா அன்றைக்கி வந்து பிஜேபிக்கு வந்து அன்றைக்கி வந்து காங்கிரஸோட சேர்ந்து அன்றைக்கி வந்து முழுமை அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது ஆதரவு இப்போ காங்கிரஸோட சேர்ந்து ஒரு தமிழினத்தை அழுத்திங்கன்னா இதையும் சேர்த்து வச்சுங்க, தமிழின துரோகின்னு அந்த பட்டம் கூட. அப்படியெல்லாம் வந்து ஒரு தமிழினத்தை அழித்து முழுமை அளவிற்கு வந்து இன்றைக்கி வந்து பொழுது விடிஞ்சால் போதும், வாயிலிருந்து வர்றது ரெண்டே வார்த்தை தான், மூணு வார்த்தை. ஒன்று ராஜினாமா பண்ணணும், நாங்களாம் ராஜினாமா பண்ணணுமா. இன்னொன்று இந்த ஆட்சி வந்து கூடவே கூடாது, ரெண்டு. மூணாவது என்னன்னா, மூணாவது என்ன சொல்கிறது, இந்த 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 ரெண்டு இந்த ரெண்டு வார்த்தைகள் சிபி எதுக்கெடுத்தாலும் வந்து சிபி எதுக்கெடுத்தாலும். அதான் நான் சொன்னேன், அவர் வந்து ஒரு டெப்டி சிஎம் வந்து செக்ரட்டரியில் போயிட்டு அவருடைய அறையை புதுப்பிச்சுட்டு ஒரு பூஜை பண்ணார், யாகம் கிடையாது அது, பூஜை பண்ண ஊதுவத்தி போக வந்தது, சாம்பிராணி போக வந்தது, கற்பூரம் குளத்தில் போக வந்தது. அந்த புகை வந்தது கூட யாக நடத்துன்னு சொன்னால் தான் நான் கேட்டேன், ஒரு ஊதுவத்தி புகை வந்ததுக்கு கூட சிபிஐ கூட இவங்க நிச்சயமாக கேட்பாங்க. இப்போ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு ஆட்சி எப்படியாவது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே வந்து அதற்கு வந்து ஒத்து ஊதுறது. ஏன்னா நேற்று வரை ரெண்டு பேரும் யார், நம்முடைய வரகுரு அருமேச அருணாசலம் சொன்னது போல் அந்த தியாகத்தலை என்ன தியாகம் பண்ணாங்க அவங்க சசிகலா, கிட்டத்தட்ட இன்னைக்கு அவங்க சொத்து பார்த்தினா டிஎம்கேக்கு ரெண்டு பேருக்கும் போட்டி, நீ சொத்தில் அதிகம் இருக்கான் என் நான் சொத்தில் அதிகம் இருக்கான்னா போட்டி வச்சோம்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் வருவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த குடும்பமும் சரி இந்த குடும்பமும் சரி, இது மாஃபியா குடும்பம், இது வந்து கஜானாவே தமிழ்நாட்டுடைய கஜானாவே காலி செய்த குடும்பம், அது இந்த ரெண்டு குடும்பமும் முழுமை அளவிற்கு வந்து ஒன்றா இருந்து எவ்வளோ சதிகள், நீதிமன்றத்துக்கு ரெண்டு பேரும் ஒன்றா போனாங்க, கவர்னர் ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்தாங்க, சட்டமன்றத்தில் வந்து கலாட்டா பண்ணி எப்படியாவது ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணோம், கலெக்டர் பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை.